ஹாய், வணக்கம். இந்த ப்ரிவியூவில் பார்த்த எல்லா இடமுமே பொள்ளாச்சியில் தான் இருக்குது. வாங்க அதை சுற்றி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் டூர் போக போகிறது இந்த பட்டர்ஃப்ளை பார்க்குக்கு தான். இந்த இடம் எக்ஸாக்டாக ஆலியா டேம் பேக் சைடில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த ஸ்பாட்டோட ஃபஸ்ட் அட்ராக்ஷனே இந்த வாட்ச் டவர் தான். இதை எந்த டேரக்ஷன் பார்த்து பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஆலியா டேமோட பியூட்டிஃபுல்லான பேக் சைட் வியூ பார்க்குற மாதிரி தான். இந்த வியூவை எஸ்பெஷலி ஈவினிங் இல்லை மார்னிங் பார்த்தோம்னா செம்ம சீனிக்காக இருக்கும். இந்த இடத்தோட அடுத்த அட்ராக்ஷன் இந்த மினி கார்டன் தான். இது பார்க்கறதுக்கு இந்த அளவுக்கு செழிப்பாக இருக்குன்னா அதுக்கு காரணம் இங்கே இருக்க ரேண்டம் ஸ்பீசிஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளை தான். ஏன்னா இங்கே மெஜாரிட்டி ஆஃப் ஃப்ளவர் பாலினேஷன் நடக்கிறதுக்கு பட்டர்ஃப்ளைஸ் தான் காரணம். இந்த ஸ்பாட்டோட அடுத்த அட்ராக்ஷன் இந்த மினி வாட்டர் ஃபால்ஸ் தான். இதோட ஸ்பெஷாலிட்டியே மங்கி ஃபால்ஸ்லேயே தண்ணி வழினாலும் இங்கே தண்ணி வரும். அது மட்டும் இல்லை, இது குளிக்கிறதுக்கான சேஃபஸ்டான வாட்டர் ஃபால்ஸும் தான். அப்புறம் முக்கியமான விஷயம், கிட்ஸுக்கு வந்து இங்கே என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டட். இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட்டை 10 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகிற ரோட்டில் ரைட் சைடில் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஃபுல்லாக பச்சை பசையாக தான் இருக்கும். அந்த பிளேஸ் வந்து இது தான். அதோட பேர் வந்து காக்கா குத்தி பாறை. ஆனமலையிலேருந்து வீக்காளியோபுரம் போகிற ரோட்டில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. இது அந்தளவுக்கு முக்கியமான கரடான்னு கேட்டால் ஆமாம் தான் சொல்லுவேன். ஏன்னா இது ஒரு ஃபேமஸான ஷூட்டிங் ஸ்பாட். இந்தியன் மைக்கேல் ஜாக்சன், பிரபுதேவா நடித்த சின்ன மச்சான் சாங் வந்து இங்கே தான் ஷூட் பண்ணாங்க. அதே மாதிரி கேப்டன் நடித்த இன்னொரு சாங்கும் ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த மலையை சுற்றி இருக்க தென்னை மரத்தை பார்க்கும்போது பொள்ளாச்சி தான் கோகனட் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த மலையை சுற்றியே சின்னதாக ஆழமில்லாத ஒரு வாக்கியால் ஒன்று ஓடும். அங்கே நம்ம குளிச்சு நல்லா வைப் பண்ணலாம். இது ரெசிடென்டல் ஏரியாக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு சேஃப்டி இஷ்யூஸும் இல்லை. அதே மாதிரி இதை சுற்றி பார்க்கறதுக்கு எந்த ஒரு காசும் வாங்குறது இல்லை. நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ண போகிறது 0 மைல். அதாவது இது வந்து ஆலியா டேமோட ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு வரணும்னா ஆலியா டேமுக்கு முன்னாடி ஒரு கட்டு ஒன்று பிரியும். அந்த கட்டில் நேராக வந்தனா இந்த இடத்துக்கு ரீச் ஆயிடலாம். ஆனால் இந்த இடம் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ள வரதுனால இப்போ வந்து என்ட்ரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. அப்பெல்லாம் இங்கே வரதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அதே சமயத்தில் டேமில் தண்ணியும் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நிறைய ஸ்பாட் எங்களால் லொக்கேட் பண்ண முடிஞ்சது. அதில் ஒன்று தான் ஆலியா டேமுக்குள்ள இருக்க இந்த மினி கிரிக்கெட் கிரவுண்ட். அதை பார்க்கும்போது எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் 0 மைலேருந்து ஆலியா டேமோட ஷட்டர் பாயிண்ட் வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வரும். அதுக்கு போகும்போதே டேம்குள்ளே இருக்க இந்த மாதிரி நிறைய பெக்யூலியரான விஷயத்தை வந்து நோட் பண்ண முடிஞ்சது. இப்போ நம்ம இருக்கிறது ஆலியா டேம் ஷட்டர் பாயிண்ட் கிட்ட. இதை பார்த்தவொன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எம் குமரனில் வர இந்த சாங்கை இங்கே தான் ஷூட் பண்ணாங்கன்னு. அது மட்டும் இல்லை, இதுக்கு மேலே போகிற பாத்வேல பூஜை படத்தோட ஒரு சீனும் ஷூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம விசிட் பண்ண போகிறது இந்த பப்ளிக் பார்க்கை தான். இது பொள்ளாச்சியிலேருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஜோதி நகருங்கிற ஒரு ரெசிடென்டல் ஏரியாவில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்கே ரீச் பண்ணுறதுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் அவைலபிளாக இருக்கு. இங்கே ஹேங் அவுட் பண்ணுறதுக்கு கிட்ஸுக்கும் சரி அடல்ட்ஸுக்கும் சரி என்ட்ரி டிக்கெட் வந்து ஃப்ரீ தான். ஆனால் கிட்ஸுக்கான இந்த பிளே ஜோனில் மட்டும் ஒவ்வொரு கேமுக்குமே நம்ம காசு கட்டி தான் விளையாடணும். சப்போஸ் நீங்கள் ஃப்ரீயாக விளையாடணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளே ஜோனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அடல்ட்ஸ் மட்டும் இல்லை, ஃபேமிலியோட வரவங்களும் வந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நிறைய ஷெல்டர்ஸ் வந்து கட்டி விட்டுருக்காங்க. அதே மாதிரி உள்ள வாக்கிங் போகிறதுக்கு ஒரு 400 மீட்டர் பிளாட்ஃபார்மும் இருக்குது. இதை எல்லா நாளுமே ஈவினிங் 4 to 10 வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சேத்துமடை தெய்வகுல காளியம்மன் கோயில் கிட்ட இருக்க ஒரு சூப்பரான ஸ்பாட்டை தான். இந்த இடத்துல தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி தொட்டா சுருங்கியெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. இந்த பிளேஸோட மெயின் ஹைலைட்டு குட்டியாக இருந்தாலும் அழகாக தண்ணி விழுகிற இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான். அப்புறம் இந்த ஃபால்ஸுக்கு போகிற வழி வந்து பிரைவேட் ப்ராப்பர்ட்டியில் இருக்கிறதுனால மேக்ஸிமம் இங்கே இருக்க லோக்கல் பீப்புளை மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.